கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மின்மிலா. திருவண்ணாமலை உள்ளை கன்னிகா பரமேஸ்வரி பள்ளியில் படிக்கிறேன். திருக்குறள் கதை சொல்ல போகிறேன். திருக்குறள் கதை தலைப்பு அன்பிலும் அருமனும். சொல்லலாமா? அழகிய ஒரு கதை. பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கருடி மற்றும் சட்டை பல செய்து வாழ்ந்து வந்தன. பறங்கு குருவி கூர் கட்டி வாழ்ந்து வந்தன. குஞ்சுகள் கூட பார்க்காமல் இதோ உங்களை தூக்கி வீசுது. தூக்கி வீசியது. கரும்புகளை தங்க விடாமல் இடம் தராமல் தரட்டி விட்டது. குட்டி கரும்புகள் கூட பார்க்காமல் தலையில கொட்டி விட்டது. பீந்தி பொருள் அழுதது. அந்த கருத்தி அதை பார்த்து சிரித்தது. யாரிடமே அன்பு காட்டாமல் வெறுத்துமே நடந்து கொள்ளுமா? கரும்புகளும் பறவைகளும் மற்றும் மட்டுக்கு சென்று விட்டன. காடு அது வேட்டைக்காரன் வழியே விரித்தான். அதில் கரடி சிக்கி கொண்டது. காடு அதிர்மலைக்கு கத்தினது. யாருமே வரவில்லை. அப்போ நம்ம அன்பு காட்டாமல் தானே யாருமே நம்மளை காப்பாற்ற வரவில்லைன்ட்டு ஓடும் அழுதது. அழுதும் சத்து கேட்டு கரும்புகள் பறவைகளும் கரும்புகளும் ஓடி வந்தன. கரும்பு பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி திருத்தின. கரும்புகள் கயிறை எடுத்து காப்பாற்றினது. அன்று முதல் கரடி எல்லாம் பாச காட்ட தொடங்கியது. இல்லாத வெயில் காயுமே அது அன்பு இல்லாத அரண் விளக்கன். எலும்பில்லாத உயிர்களே வெயில் காய்ந்து வரும். அதுபோல அன்பில்லாத உயிர்களே அலமரி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.